வணக்கம் பாதிரியார் சார்ஜ் பொன்னையாவெல்லாம் வெளியே விட்டு வச்சுருக்குறீங்க அவங்கனால பார்த்தீங்கன்னா மத கலவரம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சார்ஜ் பொன்னையாக்கு வந்து திமுக மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்குது திமுக கட்சிக்காரங்க அவர் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்காங்க லிங்க்கு நிறையா இருக்குது அது தாண்டி ராகுல் காந்தியோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறனால என்ன வேணாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு திமுக அரசும் கண்டிக்க மாட்டேங்குது பாரதிய ஜனதா கட்சியும் பெருசாக போய் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவுமே பண்ணவே இல்லை அண்ணாமலை இல்லாதது தெரியுது எப்போது வெளிப்படையாக தெரியுது ஏன்னா சார்ஜு பாதிரியார் சார்ஜ் பொன்னையா வந்து ரொம்ப வந்து கூலாக ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்கிறார் அண்மையில் ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்லியிருக்கிறாரு நாங்கள் மதம் மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்எஸ்கார ஆர்எஸ்எஸ்காரன் வந்து சொல்கிறான் அப்படிங்கிறார் சொல்கிறான் அப்படின்னு ஒருமையில் பேச ஆரம்பிக்கிறார் ஆமாம் நாங்கள் மதம் மாற்ற தான் செய்கிறோம் மதம் மாற்றிட்டு தான் இருக்கிறோம் எங்கள் சர்ச் ரெக்கார்டை எடுத்து பாருங்களேன் நிறைய இந்துக்களை வந்து நாங்கள் மதம் மாற்றிருக்கிறோம் அப்படின்னு ஓப்பனாகவே பேசுகிறாரு சார்ஜ் பொன்னையா சரி இவரை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க மதம் மாற்றி வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவரே சொல்கிறாரு எங்கள் வந்து ரிக்கார்டை பாருங்கள் எங்கள் இந்து மதத்துலேருந்து எவ்வளோ பேரை வந்து நாங்கள் மதம் மாற்றி அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு சந்தைக்கு போகிறோம் அங்கே போய் மாங்காய் வாங்க போகிறோம் மாங்காய் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஒரே இடத்துல மாங்காய் வாங்குவோமா எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்போம் எங்கே நல்ல மாங்காய் வைக்கிதோ அங்கே போய் நல்ல மாங்காய் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதே போல் தான் இந்த மதம் மாற்றமும் ஒரு வியாபாரம் இந்த வியாபாரத்தை நாங்கள் செய்கிறோம் நான் செய்கிறேன் அப்படின்னு அடித்து பேசுகிறார் இந்த மதம் மாற்றத்துக்கு எதிராக தான் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க உனக்கு சாப்பாடு இல்லையா வா நான் சாப்பாடு போடுறேன் என் மதத்துக்கு வா உனக்கு சாப்பாடு போடுறேன் உனக்கு படிப்பு இல்லையா வா ஏ மதத்துக்கு வா உனையை படிக்க வைக்கிற உனையை பட்டாத்தாரியாக்குற உனக்கு வந்து வேலை இல்லையா வா என் மதத்துக்கு வா உனக்கு வேலை வாங்கி தரேன் உனக்கு கல்யாணம் இல்லையா வா உன் மதத்துக்கு வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உனக்கு குழந்தை இல்லையா வா நான் வந்து உனக்கு குழந்தை கொடுக்குறேன் அப்படிலாம் பேசக்கூடிய நபராக தான் இருக்கிறாரு சார்ஜி பொண்ணையாக மாதிரி கேவலமான ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் இதை வந்து எழுத்து வந்து நம்ம பிரச்சனையை உருவாக்குறதே இவங்க தான் உள்ளே இருக்கிற மதங்கள் எல்லாமே அமைதியாக இருக்கிறாங்க யாருக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறத இருந்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் சார்ஜ் பொண்ணியை போன்ற நபர்கள் இப்படி பேசுகிறது வந்து சரியாக இருக்குமா மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா இந்துக்களை வந்து நாங்கள் வந்து மதம் மாற்ற தான் இங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் மதம் மாற்றுவோம் அரசனுக்கு எங்கே வலிக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது ஒரு பிரச்சனையை தானே ஏற்படுத்தும் ஒருபடி மேலே போயிட்டார் மதம் மாத்திரத்தை பற்றி அவர் பெருசாக பேசிகிட்டு இருந்தவர் ஒருபடி மேலே போயிட்டார் அப்பாவு வந்து அவர் வந்து இந்துவாக இருந்திருந்தானா எதாவது ஒரு கோயிலில் மணி அடிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் கோயிலில் மணி அடிக்கிறது கேவலமான ஒரு விஷயமா அந்த மணி அடிக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கேவலமாக இந்து மதத்தை பற்றி எதுக்கு சார்ஜ் பொண்ணாக வந்து பேசுகிறாரு ஆ அப்பாவு வந்து கிறிஸ்டினா மாறாமல் இந்துவாக இருந்ததுனா கோயிலில் மணி அடிச்சிருப்பார் இப்போ கிறிஸ்துவ மதத்துக்கு தான் அவர் சபாநாயகராகினார் அப்படின்னு சொல்லி முதலமைச்சரையும் கோர்த்து விட்ருக்கிறார் அப்போது கிறிஸ்துவராக இருக்கிறனால தான் அப்பாவுக்கு வந்து இவர் வந்து சபாநாயகர் பதவியை கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிவிட்டு முழுக்க முழுக்க அவர் பேச்சு ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம்னா மத உணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி இந்து மதத்து மேலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிற மாதிரி பேசி வச்சிருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இப்போ ஏசுநாதரே வந்து நேராக வந்து டே இப்படி பேசுகிறதுலாம் தப்பியா ஓ சார்ஜ் பொண்ணியா அப்படி பேசுறது தப்பியா ரொம்ப கேவலமாக பேசிகிட்ருக்கிறாள் அடுத்த மதத்தை ம நம்பியா மனிதர்களை மனித மதத்தைக்கி நம்பியா அவங்க நம்பிக்கை ஏன் ஏன்யா பூந்து இப்படி வந்து வேலை பார்க்குறா அப்படின்னு ஏசுநாதர் சொன்னாலும் ஏசுநாதரை கெட்ட வார்த்தையில் திட்டினாலும் திட்டிடுவார் சார்ஜ் பொண்ணு அளவுக்கு கேவலமான ஒரு மனுஷனாக இருக்கிறான் இவனை போய் என்ன பண்ணுறது மதம் மாற்றம் வந்து ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்கிறானே அப்போ வந்து இந்த வியாபாரத்தை இங்கே நடக்க விடலாமா அப்படிங்கிற கேள்வியை தான் ஆர்எஸ்எஸ் வந்து கன்னியாகுமரி பகுதியில் வைக்கிறாங்க இப்படி தொடர்ந்து அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கன்னியாகுமரி அந்த மாதிரி கேரளா பார்டர் பகுதியில் வந்து நடக்குது நிறைய தடவை வந்து துரத்தி துரத்தி விட்டுறாங்க மக்கள் எல்லாமே இவர் சார்ஜ் பண்ணி இப்போ தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே அவர் ஒரு இதை பேசினார் அருமனையில் வந்து ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசினார் திமுக ஆட்சி எங்கே இருக்கிறது இல்லை இது யாருனால நடக்குது எங்களால் தான் சிறுபான்மையினால் தான் கிறிஸ்தவர் முஸ்லீம்கள் போட்ட பிச்சேனால தான் இந்த ஆட்சி இருக்குது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே பேசினார் அவ்வளோ மோசமாக பேசுகிறாரு என்ன பிச்சை இவங்க போட்ட பிச்சைல தான் வந்து இது இருக்குதா அந்த மாதிரி தான் வந்து சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலமைச்சர் வந்து பண்ணுறாரு அதுக்காக வந்து இவ்வளோ கேவலமாக பேசுவாங்களா ரொம்ப கேவலமாக நாங்கள் போட்ட பீச்சில் தான் அவர் வந்து ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அதே கூட்டத்தில் வந்து என்ன செஞ்சார் பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா இவங்களுக்கெல்லாம் வந்து மிரட்டல் விடுற மாதிரி ஒரு பேச்சு அதையும் பார்த்திங்கன்னா பாரத மாதாவையும் நாகர்கோயிலில் தொகுதி எம்எல்ஏ எம்ஆர் காந்தியை இவங்களையும் இழிவுபடுத்தி ரொம்ப கேவலமாக பேசினார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது இவர் மேலே வந்து ஒரு வழக்கெல்லாம் பதிவு பண்ணாங்க அதுக்காக இவர் மேலே வழக்கெல்லாம் பதிவு பண்ணி அப்புறமா வந்து பெருசாக கண்டுக்கலை திமுக அரசு சாதாரணமாக வழக்குலாம் போட்டோன்னா அந்த வழக்குலேருந்து விடுதலாகி வெளியே வந்துட்டார் வெளியே வந்தால் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும்ல இப்போ இந்து மதத்தை வெறுப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு கிடக்கிறாரு திரும்பவும் வந்து இப்போ ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபயணம்லாம் வந்தார் இல்லையா அப்போ போய் இவரை போய் நேரடியாக போய் சார்ஜ் புண்ணியாக போய் நேரடியாக சந்தித்து பேசினார் இப்போ என்னன்னா திமுக அரசும் இவர் மேலே மென்மையான போக்கு கடைப்பிடிக்குது தேசிய கட்சியான காங்கிரஸ்லையும் ராகுல் காந்தி வந்து இவரை போய் நேரடியாக பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குல்ல இந்த தைரியத்தினால் இந்து மதத்தை இழிவாக பேசுனா எவனும் கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் சார்ஜ் பண்ணியா திரும்ப திரும்பவும் பேசிக்கிட்டே கிடக்கிறாரு இதை தான் வந்து யாருக்குமே பிடிக்கவே இல்லை என்ன அப்போ வந்து சபாநாயகர் ஆனதுக்கு கிறிஸ்தவரா மதம் மாறினால்தான் அவர்னாலும் சபாநாயகர் ஆக முடிஞ்சுது அப்போ வந்து இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கோயிலில் மணி அடிச்சுட்ருப்பார் அப்படின்னா இது எப்படி இருக்குது கேட்குறதுக்கு அசிங்கமாக இல்லையா இந்து மதத்தில் எல்லாம் என்ன ஒரு நல்ல பதவியில் உட்கார் இல்லையா நல்ல பதவியில் இல்லையா இவர் பேசுறதெல்லாம் கிறிஸ்தவனா மாறினா மட்டும்தான் நல்ல பதவி எல்லாமே கிடைக்குமா திமுக ஆட்சியில் வந்து அவ சபாநாயகர் அமைச்சர்கள் போன்ற முக்கியமான பதவிகள் இந்த பதவிகள் எல்லாம் மதத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வானதி சீனிவாசன் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அண்ணாமலை இல்லாத ஒரு காலகட்டம் மிக முக்கியமாக எங்கெங்கெல்லாம் கேள்வி எழுப்பணுமோ அங்கெல்லாம் கேள்வி எழுப்பப்படாமல் இருக்குது இப்போ சார்ஜ் பண்ணியாகலாம் நம்மள இருந்திருந்தோம்னா பதிலடி பயங்கரமாக இருந்திருக்கும் ரொம்ப ரொம்ப கேவலமான கொச்சையான வார்த்தைகளில் அடித்து நவுற்றி எரிஞ்சிருப்பார் பேசுகிறதுக்கு யாருமே இல்லையே இங்கே வந்து பதவி வேணும் பட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி அலைகிற தமிழிசை சவுந்தரராஜன் நைனா நாகேந்திரன் இந்த போன்ற நபர்கள் கூட ஏன் சார்ஜ் பண்ணியாக ஏற்று பேசவே மாட்டேறாங்க அடித்து நவற்றி பேசலாம்ல இப்போ சார்ஜ் பொண்ணியா பேசுனது மத வியாபாரம் தாங்க நடக்குது இங்கே நாங்கள் இந்துக்களை கிறிஸ்தோர்களை மாத்திரோம் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயத்தை யாருமே எளிதாக கடந்து போகவே முடியாது இதுக்கு பின்னணியில் ஏதோ மிஷினரி குரூப்லாம் இருக்குது எங்குது இவர் இப்படி பேச வைக்கிது இப்படி பேசின பிறகு இவர் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தை இவருக்கு யார் கொடுத்தது அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்களே இந்த தைரியம் யாருக்கு எப்படி வந்துச்சு கிறிஸ்துவரெல்லாம் மதம் மாறணும் அப்படின்னு சொல்லி உள்நோக்கத்தோட சார்ஜ் பண்ணியாக பேசுகிறார் இந்த பேச்சை வந்து கேட்கும்போது கிறிஸ்துவர்கள் வேணால் குளிர்ச்சியாக இருக்கலாம் பயங்கரமாக ஆஹா எவ்வளோ தைரியமாக பேசுகிறார் பாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு வேணால் இதாக இருக்கலாம் ஆனால் வந்து அது கேட்குறது மதம் வெறிய தூண்டுற மாதிரி ஒரு செயல்பாடாக இருக்குது இவர் போய் எங்கேயாவது ஒரு கிராமத்தில் போய் வாங்க இந்துக்களை வாங்க நாங்கள் மதம் மதம்மாத்துறோம் அப்படின்னு சொல்லி இவருனால போய் பேச முடியுமா அடிச்சு நவத்தி விரட்டி விட்ருவானுங்க இவரை கீழே பணி பணிபுரிகிறவங்களை இல்லை அப்பாவியாக மதம் மாற்றி ஒரு சாப்பாடுக்காக ஒரு படிப்புக்காக இல்லை வேலைக்காக வந்த ஒரு நபர்களை கே பைபிளையும் நோட்டீஸையும் கொடுத்து கிராமம் கிராமமாக போய் இந்துக்களை கூட்டிகிட்டு வா உன் சொந்தக்காரனை கூட்டிகிட்டு வா இவ்வளோ வசதிகளை நாங்கள் செஞ்சு தரோன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டு இவங்க வந்து உட்காந்த இடத்துல உட்காந்து இந்துக்களை மதம் மாத்தறோம் அப்படின்னு சொன்னாங்க அங்கே போகிறான்ல களத்துக்குள்ளே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போகிறான் அவன் அங்கே செருப்படி வாங்கிட்டு இருக்கான் அது தெரியுதா தெரியலையா சார்ஜ் பண்ணியாவுக்கு அங்கே கேவலப்பட்டு போய் வந்துகிட்டு இருக்கானுங்க என்ன பண்ணி தொலைக்கிறதுனே தெரியாமல் என்ன செய்கிறதுன்னு புரியாமல் ஒன்றுமே புரியாமல் த அப்படியே தவிச்சு போய் கிடக்கிறானுங்க அவனுங்கெல்லாம் மதம் ஏன்டா இருக்குது ஒரு படிப்புக்காக மதம் மாறி இருக்கிறோம் ஒரு வேலைக்காக மதம் மாறி இருக்கிறோம் அவங்க அந்த சைட்லேருந்தே ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்றாங்க கொடுத்த பிறகு நம்ம அந்த மதத்தை விட்டு வெளியே கூட வர முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பரிதவிச்சு போய் கிடக்கிறானுங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சார்ஜ் பண்ணியாக இந்து மதத்துக்கும் ஒரு சிறுபான்மையின மதத்துக்கும் இடையே ஒரு வெறுப்பை தூண்டுற மாதிரியான பேச்சு இருக்குல்ல இந்த பேச்சு பயங்கரமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே சமூக வலைத்தளங்களில் பேச ஆரம்பிச்சுட்ருக்காங்க சார்ஜ் போனியா மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகுது தமிழக அரசு காவல்துறை என்ன வழக்குகளை பதிவு பண்ண போகுது சாதாரணமாக ஒரு விஷ்ணு அப்படி மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஆன்மீகமாக பேசிட்டாரு பூர்வ ஜென்மத்தை பற்றி பேசினார் கர்மாவை பற்றி பேசினாரு பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச நம்மளுடைய நன்மை தீமைக்கு ஏற்ப தான் இந்த பிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு இது தப்பு அப்படின்னு சொல்லி அஞ்சு பிரிவுகளில் போய் வழக்கு பதிவு பண்ணி அவரை உள்ளே தள்ளி வச்சுருக்கீங்கள இப்போ சார்ஜ் புண்ணியா போன்ற நபர்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு பொது வெளியில் பேசும்போது எப்படி பேசணும் இன்ப மதங்கள் மதத்து வரியை தூண்டுற மாதிரி பேசுகிறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னா அவர் வந்து அவர் மேலே வழக்கு பதியணும் என்ன வழக்கில் பதியணும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்படணும் ஏன்னா ஒரு மதத்துக்குள்ளே வந்து பிரச்சனையை கிளப்புறாரு ஒரு மதத்துக்குள்ளே பல சில மதங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையை எழுப்பி அந்த ம அங்கே இருக்க மக்களை நிம்மதி இல்லாமல் செய்கிறாரு ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக சார்ஜி பொன்னையா மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போதான் சமூக வலைதளங்கள்ல இது சம்மந்தமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க சார்ஜி பொன்னியாவோட அந்த பேச்சை கேட்கற போதே ஒரு ஒரு கோபம் வருது எல்லாத்துக்குமே கோபம் வருது இவரெல்லாம் எப்படி மதத்தை வந்து எப்படி வந்து ஏசுநாதர் சொன்ன அன்பு கருணை பிறர் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கணும் அவங்களுக்கும் உதவணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லாத இந்த மனுஷன்லாம் எப்படி பாதிரியார் ஆனான்னு தெரியலையே போலி பட்டங்கள் கொடுக்குற மாதிரி போலி பாதிரியாராக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் தோணுது அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக ஒரு செயல்பாடுகள் அவருடைய பேச்சில் நாகரிகமான ஒரு பேச்சாக தான் தென்படுது இதே தொடர்ந்து இப்படியே பேச விட்டு அனுமதிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா தொடர்ந்து இவர் பேச ஆரம்பிப்பார் இவரை தாண்டி இன்னும் நிறைய பாதிரியார்கள் பேச ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக வந்து சார்ஜ் பொண்ணு அவருக்கு வந்து திமுகவில் வந்து நல்ல செல்வாக்கு இருக்குது தேசிய கட்சி ராகுல் காந்தியோட நல்ல செல்வாக்கு இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது சம்மந்தமாக அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இதை பாஜக கையில் எடுத்தால் தான் வந்து சார்ஜ் பண்ணியாக்கு ஒரு விடியோகாலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பகுதியில் இருக்க மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க நன்றி